பெரம்பலூரில் முதல் சிப்கா தொழிற்பூங்காவை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதலீட்டில் 1000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு தரும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பரிமாற்றப்படுகிறது. ஒப்பந்தத்தை பெற்றுக்கொள்ள திரு சிங் ஹுவாங் ஹவ் அவர்களை அழைக்கிறோம், அவர்களை அழைக்கிறோம். முதலமைச்சர் முன்னிலையில் 10 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒப்பந்தம் பரிமாற்றப்படுகிறது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை பெற்றுக்கொள்ள திரு ஜிங் லங் ஜெங் அவர்களை அழைக்கிறோம். 24 கோடி முதலீட்டில் 50 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பரிமாற்றப்படுகிறது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை பெற்றுக்கொள்ள அரசு பள்ளி மாணவர்களின் அறிவியல் மற்றும் கணித ஆர்வத்தை தூண்டும் வானவில் மன்றம் திருச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்தார். திருச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் மாணவர்கள் கலந்துரையாடல். வானவில் மன்றம் திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்படும் என்பது குறித்து செயல் விளக்கம். திருச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வரவேற்க நீண்ட வரிசையில் காத்திருந்த தொண்டர்கள் மற்றும் மக்களுக்கு கைகுலுக்கி மகிழ்ந்தார். ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதித்து தமிழக அரசு பிறப்பித்த அவசர சட்டம் காலாவதியானது. ஆளுநர் கேட்ட சந்தேகங்களுக்கு பதிலளித்தும் ஒப்புதல் கிடைக்கவில்லை. பதினெட்டு வயதிற்கு கீழானவர்களுக்கு ஆன்லைன் லாட்டரி போன்ற விளையாட்டுகள் தெரிய வந்தது எப்படி? அரசுக்கு உள்ளதை விட பெற்றோருக்கு அதிக பொறுப்புள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கருத்து. தமிழகம் முழுவதும் மின் இணைப்புடன் ஆதாரை இணைக்கும் சிறப்பு முகாம்கள் தொடக்கம். அனைத்து மின்வாரிய அலுவலகங்களிலும் டிசம்பர் 31 வரை நடைபெறுகிறது. சென்னையில் மின் இணைப்போடு ஆதார் எண்ணை இணைக்க குவிந்த மக்கள். சிறப்பு முகாம் தொடங்கிய முதல் நாளிலேயே நீண்ட வரிசையில் காத்திருப்பு. மின் இணைப்புடன் ஆதாரை இணைக்கும் சிறப்பு முகாமை நேரில் ஆய்வு செய்த அமைச்சர் செந்தில் பாலாஜி. ஆதாருடன் இணைப்பதால் 100 யூனிட் இலவச மின்சாரம், மானியத்தில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது என்றும் திட்டவட்டம். அரசு மானியம் வழங்கி 100 யூனிட்டுக்கு உள்ளாக பயன்படுத்தக்கூடிய, குறிப்பாக வந்து குடிசைகளாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே வழங்கப்படுகின்ற 100 யூனிட் இலவச மின்சாரமாக இருந்தாலும் சரி, கைத்தறி விசைத்தறி நெசவாளர்களுக்கான அந்த இலவச மின்சாரமாக இருந்தாலும் சரி, விவசாய மின் இணைப்பாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே அரசு நடைமுறையில் என்னென்ன திட்டங்கள் இருக்கிறதோ, இலவச மின் திட்டங்கள், அரசு வழங்கக்கூடிய மானியங்கள், அனைத்து நடைமுறைகளும் தொடர்ந்து பின்பற்றப்படும். அதே நடைமுறையில் தான் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சென்னை அண்ணாநகர் ஜெயகோபால் கரோடியா மெட்ரிக் பள்ளி வளாகத்தில் RSS பயிற்சி முகாம். எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போலீசார் இடையே தள்ளுமுள்ள. RSS பயிற்சி முகாமிற்கு எதிரான போராட்டத்தின் போது கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை மிதித்தபடி நின்ற காவலர்,
காவலரை கொடிக்கம்பால் அடித்துவிட்டு கொடியை எடுத்துச் சென்ற தொண்டர். வேகமாக பைக் ஓட்டுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் வகையில் விதிகளை உருவாக்க கோரிய வழக்கு 4 வாரங்களில் பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலை ஒட்டியுள்ள சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றம். வாழ்வாதாரமே போய்விட்டதாக பெண் வியாபாரி கதறல். கோவை அன்னூரில் விவசாய நிலங்களை கையகப்படுத்தி டிட்கோ தொழிற்பேட்டை அமைக்க எதிர்ப்பு. விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து 1000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைப்பு. கோவை மாவட்டம் அன்னூரில் 1500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் குடும்பத்துடன் உண்ணாவிரதம். நிலங்களை கையகப்படுத்தி சிட்கோ தொழிற்பேட்டை அமைக்க வலுக்கிறது எதிர்ப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் முட்டம் கடல் பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு. 5000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. பட்டுக்கோட்டை அருகே குறிஞ்சி IBEA தனியார் பள்ளிக்கு குழந்தைகளை ஏற்றிச் சென்ற பள்ளி வாகனம் கவிழ்ந்து விபத்து. 7 குழந்தைகளுக்கு பலத்த காயம். உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் சாரல் மழை. கடுங்குளிரும் வாட்டுவதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் நிலவும் கடும் பனிப்பொழிவு. புகை போர்த்தி காணப்படும் சாலைகள். நீலகிரியில் தனது முதலாளி பயணம் செய்யும் பேருந்தை பின்தொடர்ந்து ஓடும் 3 நாய்கள். தினந்தோறும் 6 கிலோமீட்டர் தூரம் முதலாளியை பின்தொடர்ந்து ஓடும் நாய்களின் நிகழ்ச்சி வீடியோ. பழனி அருகே சாமிநாதபுரம் வெங்கடேஸ்வரா ப்ளீச்சிங் ஃபேக்டரியில் பாய்லர் வெடித்து விபத்து. கொழுந்துவிட்டு எரிந்த தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராட்டம். தென்காசி மாவட்டம் சிவகிரியில் அண்ணன் மகளை கேலி செய்ததால் ஆத்திரம். இளைஞரை வெட்டி கொன்றவரை கைது செய்து போலீசார் விசாரணை. ஸ்ரத்தா என்ற இளம்பெண் 35 துண்டுகளாக வெட்டிக் கொல்லப்பட்டது போலவே டெல்லியில் மற்றொரு கொடூர கொலை. தாயும் மகனும் சேர்ந்து ஒருவரை வெட்டி கொன்று ஃப்ரிட்ஜில் வைத்து பின் பையில் போட்டு கொண்டு போகும் CCTV காட்சிகள் வெளியானது.
ஸ்ட்ரத்தாவிற்கு போதைப் பொருட்களை விநியோகம் செய்த ஃபைசல் மோமின் என்பவன் குஜராத்தில் கைது. ஸ்ட்ரத்தா கொலை வழக்கில் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க டெல்லி போலீசார் திட்டம். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் பள்ளி ஆசிரியைக்கு பாலியல் ரீதியில் அத்துமீறல். 12ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவி மற்றும் மாணவர்கள் 3 பேரை கைது செய்து போலீசார் நடவடிக்கை. வனத்தில் புதருக்குள் இருந்து திடீரென பாய்ந்து வந்த புலி. ஜீப்பில் இருந்த சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சி. இரண்டாவது முறையாக தந்தையுடன் பொது நிகழ்ச்சியில் தோன்றிய வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் மகள். அடுத்ததாக அதிபர் பதவியை ஏற்க தயார்படுத்தப்படுவதாக தகவல். தூங்கிக் கொண்டிருக்கும் எரிமலையை சீண்டினால் என்னவாகும்? பாறாங்கல்லை தூக்கி எறிந்ததால் எரிமலை வெடித்து சிதறும் காட்சிகள். அமெரிக்காவின் புளோரிடாவில் காதலிக்கு பரிசளிக்க முயன்ற போது நடுக்கடலில் விழுந்த மோதிரம். அடுத்த நொடி கடலில் விழுந்து மோதிரத்தை மீண்டும் எடுத்து வந்து பரிசளித்த காதலன். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.